ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான க்ரைமான த்ரில்லரான ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஜெயராமுக்கு கண்கட்டி வித்தை காட்டு மம்புட்டி க்ரைம் த்ரில்லர் ஆப்ரகாம் போஸ்டர், இந்த படத்தோட முழு விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். க்ரைம் த்ரில்லர் என்றாலே வந்து மலையாள படங்கள் தான் ஞாபகத்துக்குறோம். அந்தளவுக்கு பல விறுவிறுப்பான படங்களை வெளியாகி சக்கை போட்டு வருது. இந்த நிலையில் அப்படி நொட்டிக்கு நொட்டி சுவாரஸ்யமாக கலந்த படத்தில் ஆப்ரகாம் போஸ்டர் அப்படிங்கிற படம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. மிதுன் மானுவேல் தாமஸ் இயக்கத்தில், ஜெயராம் ஹனுப் மேனன் ஆகியோர் மம்புட்டி கேமேரோவில் இதில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் முதல்ல ஆரம்பத்திலே வந்து எப்படி காமிப்பாங்கன்னா, ஜெயராம் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி குடும்பம் அவர் மனைவி மகளோட வந்திருப்பார். வந்தவொடனே என்ன, ஒரு பங்களாவில் வந்து இருக்கிற பொருள்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கையில் திடீர்னுக்கு வந்து அந்த இடத்து ரூமுக்கு வந்து ஒரு கால் வரும். அவர் சொல்லுவார், நான் தான் அந்த ரூமில் வந்து யாருமே கால் கொடுக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. இல்லை, இது வந்து பொருள் எடுத்து வைக்கான்னு யாராவது வந்து கால் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போன் வந்து அவங்க மனைவி வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மேடம், சார்ட்டை கொடுங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு சார்ட்டை வந்து கொடுப்பாங்க. சார்ட்டை கொடுத்தோன்னே அவர் வந்து, என்னப்பா சொல்லுப்பா, இந்த நம்பரில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாங்க. சார், நீங்கள் வந்திருக்கேன்னு இந்த மாதிரி சொன்னாங்க சார், கொஞ்சம் இந்த லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை சார், வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க சார் அப்படிம்பாங்க. என்னப்பா நீ வந்தோடனே வேலை வாங்குறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அவர் கிளம்பி போனோடனே, கிளம்பி போனவுடனே அவங்க உள்ள அவர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தார்ல, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்பார், என்னப்பா கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டேப்பா, நிம்மதியாக வரலான்னு பார்த்தா உங்கள் லோக்கல் ஸ்டேஷன் கால் பண்ணுறாங்க, ஏன்ப்பா நம்பர் கொடுத்தேன். சார், நாங்கள் யாரும் கொடுக்கவே இல்லையே சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படிமோ திட்டின்னு, என்னப்பா சொல்கிறேன் நீ கொடுக்கலையா, அப்போ யாராக இருக்க சொல்லிட்டு காரை திருப்பி ரிட்டன் வந்து வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனோடனே மனைவி மகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரத்த காடாக இருக்கும். அதுலேயே வந்து அவர் மைண்ட் அப்செட் ஆகி, நம்ம மனைவி குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிலே வந்து ரொம்ப சோர்வாயிடுவார். மனைவி மகளை இழந்த மன உளைச்சல் இருக்கும் ஜெயராமிடம் வந்து ஒரு கொலை வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வருது. அதை விசாரிக்க கொண்டிருக்கும் போதே அடுத்தடுத்து கொலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கும் இந்த கொலைகளை வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஜெயராமும் வந்து கையாளுகிறாரு. ஆனாலும் கொலையாளி வந்து அவருக்கு போக்கு காட்டிக்கிட்டே வந்து அப்படி இப்படின்னு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் யார் கொலையாளின்னு கண்டுபிடிக்கவே முடியல. இனிமேலும் இந்த கொலை வந்து நடக்கூடாது என முயற்சி எடுக்கும் ஜெயராம் வந்து அதில் ஜெயிச்சாரா, கொலையாளி யார், அதன் பின்னணி என போன்ற கேள்விக்கு வந்து விடையளிக்கிறது இந்த படம். வழக்கமான கதை தான் என்றாலும் நவீன முறையிலும் நடக்கும் கொலைகள் ட்விஸ்ட் வைக்கிறது. அதற்கு பலம் சேர்ப்பது போல் ஒளிப்பதிவு பின்னணி இசையும் வந்து கச்சிதமாக வந்து பொருந்தி இருக்கிறது. த்ரில்லர் படங்களுக்குரிய அம்சங்களும் நகரும் கதையும் மம்புட்டியும் என்றி வேறு லெவலில் இருக்கும். அதைத் தொடர்ந்து ஜெயராமுக்கு இருவருக்கும் நடக்கும் இடைவெளியான காய்ச்சல் வந்து கூடுதல் சிறப்பாக வந்து இந்த படத்திற்கு வந்து அளிக்குது. ஆனாலும் கிளைமேக்ஸில் வரும் ட்விஸ்ட்டு தான் வந்து யார் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் ஹீரோ ஹீரோவே கிடையாது, வில்லன் வில்லனே கிடையாது என சொல்லி வந்தது தான் இந்த படத்தோட கதை இயக்குனர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வருடம் தொடக்கத்தில் வெளிவந்த வெற்றி படம் இந்த படம் கூட சொல்லலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த படம் வந்திருக்கு. தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணுங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரைம் த்ரில்லர் படம் தான் வந்து இப்போ வந்து மலையாளத்தில் வந்து மஞ்சு மேல் பாய்ஸ் அதுக்கடுத்து வந்து ட்ரெண்ட் ஆகி வாங்குற முக்கியமான ஒரு படம் கூட சொல்லலாம். தமிழில் எடுக்கிற படங்களோட இப்போ வந்து மலையாளத்தில் எடுக்கிற ஒவ்வொரு படம் வந்து கிரைம் த்ரில்லர் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் நேரம் போகாத ஒரு சூப்பரான ஒரு மூவி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 வந்து வேறு மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.